ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 55:9 பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து என் அன்பு மகனே என் அன்பு மகளே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்கிறார். நம்முடைய தேவாதி தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பமும் முடிவும் நன்றாக தெரியும். நமக்கு எதுவுமே தெரியாது. அதனால் நாம் எந்த வழியில் நடக்க வேண்டும், எதை எப்பொழுது நமக்கு தர வேண்டும், எது நமக்கு சிறந்தது, எது நமக்கு நன்மையை தரும் என்று பார்த்து பார்த்து ஒரு தகப்பனை போல அவர் நமக்கு செய்கிறார். அந்த அதிகாரத்தில் 8 நாம் வாசிப்போமே, ஆனால் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய நினைவுகளும் வழிகளும் குறுகியவைகளே. ஒரு எல்லைக்கு மேல் நம்மால் யோசிக்க முடியாது, போக முடியாது. நம்முடைய நினைவுகளும் வழிகளும் வேறு, கர்த்தருடைய நினைவுகளும் வழிகளும் வேறு. அவைகள் நம்மை காட்டிலும் மிகவும் உயர்வானவைகள். சில நேரங்களில் நாம் ஒரு காரியத்துக்காக ஜெபித்துவிட்டு காத்திருக்கும் போது நாம் நினைத்ததை விட மிகவும் சிறப்பானதை ஆண்டவர் நமக்கு தந்திருப்பார். நம்மால் நம்ப முடியாமல் இருக்கும். அதுதான் ஆண்டவரின் சிறப்பு. நீதிமொழிகள் 16:25 இப்படியாக சொல்கிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியுண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஆம்கத்தருடைய பிள்ளைகளே, நமக்கு சரியாய் தோன்றுகிற வழிகள் அநேக நேரத்தில் தோல்வியிலும் நஷ்டத்திலும் வேதனையிலும் துன்பத்திலும் முடிவடைந்து விடுகிறது. எப்போதுமே நம்முடைய நினைவுகளை வழிகளை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி அதை நிறைவேற்றி தர ஜெபிக்க கூடாது. அவருடைய நினைவுகளை அவருடைய வழிகளை நாம் அறிந்து கொண்டு அதில் நடக்க ஜெபிக்க வேண்டும். அவர் தம்முடைய விருப்பத்தை நம்முடைய மனதில் வைப்பார். எரேமியா 29:11 இப்படியாக சொல்கிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களை குறித்தும் உங்கள் குடும்பத்தை குறித்தும் நினைத்திருக்கிற நினைவுகளை காட்டிலும் கர்த்தருடைய நினைவுகள் மிகவும் உயர்ந்தவை. அது தீமையானதல்ல, அது நன்மையானது, அது சமாதானமானது, அது ஆசீர்வாதமானது. நீங்கள் நினைத்தது நடக்கவில்லை என்று கர்த்தரிடம் கோபப்படாதீர்கள். அவருடைய நினைவுகளையும் வழிகளையும் புரிந்து கொள்ளுங்கள். லூக்கா 5:5 நாம் வாசிப்போம், அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இங்கே சீமோன் பேதுருவும் அவனுடைய கூட்டாளிகளும் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீனும் கிடைக்காததால் வெறுமையான படகை கரையில் நிறுத்திவிட்டு வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீமோனின் படகில் அமர்ந்து போதகம் பண்ணுகிறார். மிகவும் அனுபவம் வாய்ந்த மீனவர்கள் இவர்கள். அவர்கள் வெறுமையாய் உட்கார்ந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வழி சொல்லுகிறார். ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலை போடுங்கள் என்று சொல்லுகிறார். முதலில் சற்றே தயங்கினாலும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி சீமோன் வலையை போட்டு 2 அமிழத்தக்கதாக மிகுதியான மீன்களை அவர்கள் பிடிக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு திறமையும் அனுபவமும் அதிகம் இருக்கலாம், ஆனாலும் உங்கள் மனம் சொல்கிறபடி உங்கள் வழியில் காரியத்தை செய்யாதிருங்கள். இன்றைக்கு நீங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் உங்களுடைய படகு வெறுமையாக இருக்கிறதா, கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கென்று நல்லதே நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார். சீமோனுக்கு வழிகாட்டினது போல அவர் உங்களுக்கும் வழிகாட்டுவார். நீங்கள் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் உங்கள் வழிகளை பார்க்கிலும் கர்த்தருடைய நினைவுகளும் கர்த்தருடைய வழிகளும் மிகவும் உயர்ந்திருக்கிறது.
கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் மே நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. எங்களுடைய நினைவுகளின்படி, எங்களுடைய வழிகளின்படி நாங்கள் நடந்து அநேக தோல்விகளையும் துன்பங்களையும் நஷ்டங்களையும் சந்தித்திருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய நினைவுகளின்படி வழிகளின்படி நாங்கள் நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். வெறுமையான எங்களுடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியும்படி ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி: இயேசு கிறிஸ்து யாருடைய படகில் அமர்ந்து கொண்டு போதகம் பண்ணினார்? ஏ யாக்கோபு, பி யோவான், சி சீமோன், டி அந்திரேயா. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே ஆனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய மிஷினரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.